இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லூர் தானியனுடைய பக்தர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தாயாம் திருச்சபை அன்னை மரியாளுக்கு என்று ஒப்புக் கொடுக்கின்றது. அன்றைய நாளிலே நம் எல்லோருக்கும் தாயாக இருக்கின்ற தேவதாயை பற்றி சிந்திக்கவும் அவருடைய உதவியை, அவருடைய பரிந்துரை நாடவும் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்னை மரியாளை பற்றி ஒரு செய்தி, இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே ஒரு செய்தி. புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்கள் மரியாளின் மகிமை என்ற ஒரு புத்தகத்திலே அன்னை மரியாள் செய்த பல்வேறு புதுமைகளை அவர் எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார். அதில் ஒன்று, அன்னை மரியாள் எவ்வாறு பாவிகளையும் மனம் திருப்புகிறார் என்பதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றார். கப்புச்சியன் சபையிலே ஒவ்வொரு நாளும் அந்த இல்லத்திலே, அந்த மடத்திலே என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு டைரி மாதிரி எழுதி வருவார்கள். அன்றைய தேதியை போட்டு இன்று தலைமை தந்தை அவர்கள் வந்தார்கள், அல்லது இன்று பொருளாளர் தந்தை அவர்கள் வெளியில் சென்று பூசை வைத்தார்கள் என்று எழுதுவார்கள். இதற்கு குரோனிக்கல்ஸ் என்று சொல்வார்கள். அந்த குரோனிக்கல்ஸே ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் எழுதியிருக்கிறார்களாம். என்னவென்றால், வெனிஸ் நகர், இத்தாலி தேசத்தில் உள்ள வெனிஸ் நகரிலே ஒரு மாபெரும் பணக்காரர் வழக்கறிஞர் ஒருவர் இருந்தாராம். அவர் பல்வேறு ஏமாற்று வேலைகள், திருட்டுத்தனம், குற்றம் இவையெல்லாம் செய்துதான் அந்த பணத்தை சம்பாதித்தார். எனவே அவர் ஒரு பாவி என்று மக்களால் கருதப்பட்டாராம். இருப்பினும் அவர் செய்த ஒரே ஒரு நல்ல செயல் என்னவென்றால், எது எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளிடம் வந்து தரிசித்து முழந்தால் படியிட்டு அவரிடம் வேண்டிவிட்டு செல்வாராம். இதுதான் அவர் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம். ஒரு நாள் இந்த பாவியான வழக்கறிஞர் அந்த கப்புச்சன் சபையின் மடத்தில் உள்ள தலைமை தந்தையை எங்கள் வீட்டுக்கு விருந்துண்ண வர வேண்டும் என்று அழைத்தாராம். இவரும் சற்று தயங்கி, சரி நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் மதியானம் அவருடைய வீட்டிற்கு விருந்துண்ண சென்றாராம். அப்பொழுது அந்த வழக்கறிஞர், எங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு அதிசயமான பொருளை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னாராம். அது என்னுடைய வீட்டினுடைய அடித்தளத்தில் இருக்கிறது என்று சொன்னாராம். சரி வாருங்கள், போய் பார்க்கலாம் என்று விருந்து உண்ட பிறகு அவர் போனாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், என்னிடம் ஒரு குரங்கு இருக்கின்றது, அந்த குரங்கு எனக்கு எல்லா உதவிகளையும் செய்கின்றது, நான் சாப்பிட்டால் எனது தட்டை எடுத்து போய் கழுவும், நான் ஏதாவது ஒரு வீட்டிற்கு திருட சென்றால் அந்த வீட்டை உடைத்து, அந்த ஜன்னலை உடைத்து எனக்கு உதவி செய்யும் என்றெல்லாம் அவர் சொன்னாராம். உடனே அந்த கப்புச்சியன் துறவி அவர்கள் கேட்டாராம், அப்பொழுது அது குரங்கல்ல, அது வேறு ஒரு உயிர் என்று அதை காட்டும் என்று சொன்னாராம். அவர்கள் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தாலும் எங்கும் இல்லையாம். உடனே அந்த வீட்டினுடைய கீழ்த்தத்தினுடைய ஒரு ரூமிலே ஒளிந்து கொண்டிருந்ததாம். அப்புறம் இந்த குருவானோடு சொன்னாராம், நீ இந்த மனிதனுக்கு தீமை செய்வதற்காக வந்திருக்கின்றாய், யார் என்று சொல் என்று கேட்டவுடன் அந்த குரங்கில் இருந்த பிசாசு சொன்னதாம், நான் இந்த மனிதனை நரகத்திற்கு எடுத்து செல்ல கடவுளிடம் அனுமதி பெற்றுவிட்டேன், என்றைக்கு இந்த மனிதன் அன்னை மரியாளிடம் சென்று வேண்டுவதை நிறுத்துகின்றானோ அல்லது மறக்கின்றானோ அன்றே அவனுடைய உயிரை எடுப்பதற்கு என்னிடம் அனுமதி இருக்கிறது என்று சொன்னான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதன் பிறகு இதை அறிந்த அந்த வழக்கறிஞர் திடீரென்று அதிர்ச்சியுட்டு அந்த குருவானிடம் மன்னிப்பு கேட்டாராம். குருவே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் மிகுந்த பாவியாக இருக்கின்றேன் என்று. அப்புறம் அந்த குருவானவர் அந்த குரங்கிலிருந்த பிசாசை விரட்டிவிட்டு அந்த வழக்கறிஞருக்கு அன்னை மரியாளுடைய மகிமையை எடுத்து சொன்னாராம். நாம் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளை நாடி வருகின்ற பொழுது
கண்டிப்பாக அவருடைய கருணை மிகுந்த ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு உதாரணம். ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளோடு இருக்க இந்த திருப்பதியை நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல்வேறு மத போதகர்கள் எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தவறிவிடுவார்கள், தவறிவிடுகிறார்கள். நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையான கடவுள், தந்தையாகிய கடவுளுடைய மகனாகிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வாக்குறுதியை நம் அனைவருக்கும் அளிக்கின்றார். நீங்கள் என் பெயரால் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு செய்வேன். இந்த ஒரு ப்ராமிஸ், இந்த ஒரு வாக்குறுதி அவருடைய கருணையின் வெளிப்பாடாக, அவரது அன்பின் வெளிப்பாடாக இந்த மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தை போற்றுபவர்களாகவும், அவருடைய பெயரிலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய செயல்களே நம்பிக்கை மிகுந்தவர்களாக வாழவும் இந்த திருப்பலி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.